ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு கொண்டக்கடலை வச்சு சூப்பராக ஒரு பிரியாணி பண்ணியிருக்கேன். ஜீரக சம்பா யூஸ் பண்ணி செம்மையாக இருக்கும். கொண்டக்கடலையை அப்படியே வேக வச்சு குட்டீஸ் கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இது மாதிரி பிரியாணியை வச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொண்டக்கடலையில் நார்ச்சத்து நல்ல சத்துக்கள் இருக்குது, குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கூட தயிர் பச்சடி வச்சுருக்கேன். இது கூட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வாழைப்பழம் வச்சுருக்கேன். இந்த வாழைப்பழம் நம்ம வீட்லேயே காய்ச்சது, மருந்து அடிக்காதது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி அத்திப்பழமும் ஆல்மண்டும் வச்சுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தண்ணி கார சட்னி செஞ்சுருக்கேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சின்ன வெங்காயம்லாம் போட்டு தாளித்து சூப்பராக இருக்கும். நம்ம ரோட்டு கடையில் சுட சுட தோசைக்கும் இட்லிக்கும் நல்ல காரசாரமாக தண்ணி மாதிரி வைப்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கும். இதுவும் நம்ம சேனலுக்கு போய் செக் அவுட் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஸ்பெஷலான உளுந்து முறுக்குங்க. இதுவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக இது ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் முடிஞ்சிச்சு. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.